ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وسلم عليه اللهم اهدنا بالدين الإيمان وشرفنا بشرف القرآن وأكرمنا بالكرامة وشرفنا بمحمد صلى الله عليه وسلم اللهم ربنا تقبل منا قراءتنا هذه وتسجيلها الفردة بحرمة سيدنا وأستاذنا وصديقها هذا الإمام محمد الشقيق البوسني رضي الله تعالى عنه ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا ارحمنا كما ربيانا صغيرا وصلى الله تعالى وسلم على خير سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم.
صلي على محمد الرسول الله صلي على نور محمد الرسول الله صلي على محمد الرسول الله
Yeah.
Yeah.
உம்மத்துக்காக இறைவனிடம் தினம் மன்றாடும்
Oh.
Yeah.
சூர்யா சரிப்பில் அறுப்பு மீன் மீன்புடைய இடத்தில் உள்ள அந்த படைப்பாளி மட்டும் முதல் படம். அதற்கு பிறகு நம்ம செய்தி கொண்டி தலைமைச்சர் இமாம் சிறந்து நிற்கக்கூடிய லோகேஷ் முன்னாள் சிறப்பு சிற்றுரை ஆக்குவார்கள். அதற்கு பிறகு சலாம் பயிற்சி பயிற்சி Thank you.
அதற்கு பேசும்படி அவர்கள் கண்டு السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. سنيكم بهذا اليوم قلت الله منا عبد الله. إلا من الله رب العالمين إذا مجلس من برد كل وانا. إذا اختيار الله كارنا ما يندار رب العالمين. அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் மேன்மையை தந்திருவானா, நம்மை விட்டு மறைந்தவுடைய கபல்களை எல்லாம் விசாரணைக்கு கொடுத்திருவானா, நமக்கெல்லாம் எல்லாம் நீண்ட ஆகிய ஆசியத்தோடு ஆரோக்கியத்தோடு அவனை நின்று வணங்கி வழிபட்டு சாலியங்களோடு சேர்ந்து வாழ் நல்ல நசீவை எல்லாம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக. ஒப்பச்ச நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதன் மூலமாக அல்லாஹ்வே நம்முடைய வாழ்க்கையை புகழ்ச்சியாக தந்திருவானாக. குருதா ஷரீப் இறைமா ஷரஃபுத்தீன் மூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வல்லல் நபியுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பல வடிவத்தில் புகழ்ந்து காட்டுகிறார்கள். ஒவ்வொரு வரிகளையும் பார்க்கின்ற பொழுது, அடிகளையும் பார்க்கின்ற பொழுது பேச வேண்டும், சொல்ல வேண்டும் என்ற ஆசை. ஹஸத் பிரதி அவர்கள் சொன்னது போன்று சுருக்கமான நேரத்தில் உருக்கமான பயான் என்று சொன்னார்கள். ரப்பல்லாஹ்வே எல்லோருக்கும் உருக்கத்தை தந்தருவானாக. அதில் ஒரு வார்த்தை ஃபஸ்ஸிது ஃபில் வாரி வஸ்தீ குலம் யரயா ஹும் யகூலூன மா ஃபில் வாரி மின் அலிமி. அதுபோல இன்னொரு அடியை சொல்வார்கள், கம் அபராத் வஸ்பன் பில் லம்ஸ்ராஹத்து வாத்ரகத் அரிபம் கதிபத்தில் லமமி. வல்ல நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை, அவர்களை எப்படியெல்லாம் ஈமா கொண்டிருந்தார்கள், சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு என்பதையும் வல்லல் நபியுடைய அந்த முஜிஸா என்று சொல்லக்கூடிய அற்புதத்தையும் நாம் ஷரஃபுத்தீன் மூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி தருவார்கள். நபி அவர்களுடைய களம் எதெல்லாம் எதிரெல்லாம் பட்டதோ அதெல்லாம் குணமடைந்தது, சுகமடைந்தது, நோய்கள் எல்லாம் நீக்கப்பட்டது என்று நாம் மூசி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி தருவார்கள். ஒரு குறி சொல்லக்கூடியவர் வந்திருந்தார், நல்ல குறி சொல்லக்கூடியவர், அதில் தேர்ச்சி பெற்றவர், நல்ல ஆர்வம் உள்ளவர், அப்படிப்பட்டவரில் இருந்திருந்தார். முகம்மது இந்த வழியாகத்தான் சென்றிருக்கிறார் என்று அவர் சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு எல்லா குப்பார்களும் அவருடைய சொல்லிக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் நம்பியவர்களாக வந்தார்கள். கடைசியாக அந்த வாரசவர் மலையில் ஏறுறாங்க, ஏறி மழை குகை கிட்ட வழி வந்துட்டார். அந்த குறி சொல்லக்கூடிய அவர் சொன்னார், அபூஜஹிலே முகம்மது இங்க வரைக்கும் வந்திருக்கிறது என்னுடைய குடியில சொல்லுது, ஆனா இங்க இருந்து எங்க போனாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னார். இங்க வரைக்கும் வந்திருக்கிறார், என்னுடைய குடி இது வரைக்கும் தப்பியதில்லை, நான் யாருக்கு என்ன சொன்னேன்னு அதெல்லாம் நடந்தது, என் குறி சொன்னது தப்பியதில்லை, முகம்மது இந்த வழியாக வந்திருக்கிறார், இங்க ஏறி இருக்கிறார், ஆனா இது வரைக்கும் வந்திருக்கிறாங்க, ஆனா இதுக்கு மேல எங்க போனாருங்கிறது தெரியல. நேரத்தில் தாகமா இருக்கு
தன்னை நம்பி தன்னோடு வந்திருக்கக்கூடிய அபுபக்கருக்கு உதாரணமா இல்லையா? யோசிச்சு பாருங்க, நாமளா இருந்தா என்ன கேட்போம்? எங்க வந்து என்ன கேட்கறோம்? எங்க இருக்கிறோம் நாம்? எப்படி இருக்கிறோம்? யாரு கண்டுக்கு படாம வந்து இருக்கிறோம்? இவ்வளவு தூரம் ஏன் இருக்கிறோம் அப்படி எல்லாம் நம்ம பார்த்து சொல்லுவோம். அந்த ஒப்பற்ற நாயகத்திட்ட எங்கு கேட்டாலும் எப்படியும் கிடைக்கும் என்று நம்பி அவர்கள் சித்தியங்கள் இருக்கிறது எல்லாம் கேட்கிறாங்க, தண்ணி கேட்கிறாங்க, சித்திக்கிறாங்க. தன்மணி முகம்மது என்ற சூழ்நிலாகி சித்தந்தாட்சி நான் ஈதகம் ஏதா சந்திகளார் கோகையினுடைய வாசலுக்கு போகணும்னு சொன்னாங்க. வடிந்து அதை பார்த்தேன், பாடிவிட மிக மென்மையா மென்மையாக இருந்தது, தேடிவிட மிக மதுரமாக இருந்துச்சு. நான் குடிச்சு சொல்றேன், ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல நம்பி அந்த நேரத்தில் வந்தாங்க. தண்ணி வழியும் தெரியும், சொன்னது ரசூலுல்லாஹ், போ சொன்னது ரசூலுல்லாஹ் என்பதையெல்லாம் நம்பி வந்தாங்க. சித்திக்க நாயகம் தண்ணீரை குடிச்சு மதுரமா இருந்துச்சு. இரண்டாவது ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க, கண்மணி முகமது ரசூலுல்லாஹி, பெரிய எதிரிகள்லாம் நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் ரெண்டு பேருக்கு உரையாடல் நடக்குது. இப்ப நாமளா இருந்த பல விதத்துல சிந்திப்போம், இந்த சவுண்ட் எப்படி வெளியே கேட்காம இருக்கா சிந்திப்போம், அதெல்லாம் தேவையில்லை. புதி சொல்லுவோம் இதுக்கு பிறகு சூழ்நிலை எங்க மாமது எங்க இருக்கான்னு தெரியாது. சுசலா சிந்திக்கிறான்னு சொன்னாங்க, யா அபூபக்கர், நீங்க தண்ணீர் கேட்ட பொழுது அல்லாஹ் என்ன போட்டாரா? அவுதல் கௌசல் இருந்து அந்த தடாகத்தில் இருந்து நீரை அதாவது வழி செய்தார்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, எங்க இருக்கிறாங்க, எங்க பார்க்கிறாங்க, எதுவெல்லாம் நடக்கிறது. காது கொடுத்து கேட்டாங்க மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய உரையாடல் அவர்கள் சொல்லப்பட்டு அந்த அவுதல் கௌசத்திலிருந்து தடாகத்திலிருந்து தண்ணீர் வழிய செய்தார். சித்தீர்த்தி இப்பொழுது தண்ணீர் கேட்கிறார், திரைங்கள் திறந்து என்று சொல்லப்பட்டு அங்கிருந்து வடிக்கப்பட்டது தண்ணீர் தான் என்பதை கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்தீர்த்தனாக சொன்னார்கள் என்பதை இஸ்மாயில் ஹஃபிள் ரசூலுல்லாஹி சொல்லிக்கொள்வார்கள். சங்கீதிக்கவர்களே, ஒப்பற்ற நாயகத்தை எல்லா நேரத்திலும் நம்பி வாழ்ந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. எங்கும் எப்பொழுதும் சந்தேகத்தில் இல்லை, அல்லாஹ் என்ன சொன்னால் நம்மையும் பாதுகாத்தருவானாக. சந்தேகத்தில் அந்த கண்களை பாதுகாத்து ஒப்பற்ற நாயகத்தை வாழ்க்கையை முழுவதும் புகழ்வோம். பூமானவியை புகழ்வதால் அதை வாழ்க்கையை மேன்மையாக்கி தந்தல்வானாக, புகழ்ச்சியாக்கி தந்தல்வானாக. தீர் சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் மோத்தனுக்கும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருவானாக. நம்மையும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் ரப்பல்லாஹ் பாதுகாத்தருவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோயுடைகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும், மன நிம்மதியோடு நிறைவோடு வாழும் பாக்கியத்தையும், பெற்றோர்களோடு மனைவி மக்களோடு ஹஜ்ஜின் நசீபையும், மாணவியின் ஜியாரத் மதான் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தருமானால், உலகத்தில் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கனவிலும் நல்ல கட்டுகளின் நல்ல நசீபை அல்லாஹ் எல்லோருக்கும் தோப்பு செய்வானாக. ஆகிரத்தில் ஷஃபாஅத்து பெரியவர்களாக மன தோப்பு செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. Sure.
اللهم صل وسلم كاملة وصلي وسلم طعاما على سيدنا محمد الذي تنحل به الوحيد وتنفرج به الكرب وتقضى به الحوائج وتنعل به الغائب وحسن الخواتم ويستسقى الغمام ببديه الكريم وعلى اله وصحبه في كل لمحه ونفس بعدد كل معلوم لك اللهم بلغ مثل الطباب ما كرمنا من قرانك العظيم والفاتحه والاخلاص والمعبدتين وسوره ياسين ومن قصيدة البردة وأذكار المختلفة هذه هدية واصلة ورحمة نادرة وبركة شاملة منا إلى روح نبينا محمد صلى الله عليه وسلم خاصة اللهم أنزل بالمقعد المقرب عندك يوم القيامة اللهم اجعلنا من تحت قدميه يا رب العالمين اللهم اجعلنا واجعل أولادنا وأزواجنا ووالدينا وآبائنا وأمهاتنا من تحت قدميه يا رب العالمين اللهم اجعلنا من أحباء نبيك الكريم سيد المرسلين شفيع المذنبين حديث الغريبين كما قال هو لا يؤمن أحد حتى أكون أحب إليه بوالده وولده والناس أجمعين وخصوصا إلى روح سيدنا وأستاذنا صاحب قصيدة البردة محمد شرف الدين البوصلي رضي الله تعالى عنه اللهم تقبل من حسناته ونبر الله مركزه وارفع درجته اللهم حفظ علينا من قيوداته اللهم ارزقنا زيارته يا ارحم الراحمين والى ارواح من نبينا خاصه وجميع المسلمين والمسلمات عامه وجميع ابائنا وامهاتنا واقاربنا واجدادنا وجداتنا الى ارواح من ثبتوا في هذا البلد ومات على مله الاسلام وجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات اللهم انا نسالك ان تغفر لنا ذنوبنا وذنوبهم وخطايانا وخطاياهم ربنا اغفر لي ولوالدي وللمؤمن يوم يقوم الحساب اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اغفر ذنوب والدينا وازواجنا واولادنا ومشايخنا واساتذتنا اللهم اغفر ذنوب من نشرنا يا ارحم الراحمين اللهم اغفر ذنوب من نشر ميلاد النبي صلى الله عليه وسلم اللهم اقض حوائجنا واقض حوائجهم وارفع الحاجات وحصل مرادنا ومرادهم وبلغ مقصودنا ومقصودهم وتقبل من حسناتنا وحسناتهم يا ارحم الراحمين اللهم انا نسالك علما نافعا وعملا متقبلا وحبا طيبا وشفاء من كل داء اللهم ربنا بالدين يا رب العالمين اللهم اجعلنا من عقائد اهل السنه والجماعه يا ارحم الراحمين في خمسه نطبي بها حرم المباهي الحاطمه المصطفى والمرتضى ومناهما والفاطمه يا لطيف لم تزل ارتب بنا فيما نزل انك لطيف لم تزل ارتب بنا والمسلمين المصطفى والانبياء والمرسلين وعالم والتابعين بعد الصحابه المتقين صمد باطن وله كنف باطن اللهم انا نعوذ بك من البرز والجنون والجذام ومن شيء الاسقام واشف امراضنا كلها واشف امراض من نبينا خاصه يا شافي الابراض اللهم ربنا اعطنا الدنيا حسنه وفي الاخره حسنه وفي العذاب النار رب ارحمهما كما ربيانا صغيرا يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمع لنا ما مضى يا واسع الكرم وصلى الله تعالى وسلم على خلقه سيدنا محمد وعلى اله وصحبه